வணக்கம், திஸ் இஸ் மதி. இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் சேனல். உங்கள் விருப்பப்படி மாறுவது எப்படி, இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் தான் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயன்பெறுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும், அதாவது மெயின் கோல்ன்னு சொல்லுவாங்க, முக்கியமான இலக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு கோடீஸ்வர ரேஞ்சை அடையணும், போதும் இந்த வாழ்க்கை, நாம் இனி பணம் சம்மந்தப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் யாருமே டிகிரி கூட படிக்கல, ஆனால் எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது. ஆனால் நான் பிறந்ததும் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான வீடு, என்னால் டாக்டர் ஆக முடியுமா, கலெக்டர் ஆக முடியுமா, ஒரு சயின்டிஸ்ட் ஆக முடியுமா அப்படின்ற ஆசை, கான்ஃபிடென்ட், படிப்பு எல்லாமே இருக்குமே தவிர, ஆனால் அவங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு பணத்தோட பேக்ரவுண்ட் அவங்களுக்கு கிடையாது, அதனால் ஆக முடியுமான்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அவ்வளோ பெரிய வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும், ஆசை இருக்கும் ஆனால் கட்ட முடியாது அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி இருக்கு இல்லையா, ஒரு கோல் நம்ம விருப்பப்பட்டிருப்போம், ஆனால் அதை அடைய முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். அதை அடையவே முடியாது, ஆனால் நம்ம இவ்வளோ லோவாக இருக்கோம், அதுக்கேற்ற பதிலும் உங்களுக்கு இருக்கும்ல. அப்படிப்பட்ட ஒரு இலக்கை உங்களால் அடைய முடியுமா, அதுதான் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதுவாக மாற முடியுமா, அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னா 100% உங்களால் நிச்சயமாக மாற முடியும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த இலக்கை உங்களால் அடைய முடியும். நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அதன் பிரகாரம் நீங்கள் மாற முடியும். அதில் ஒரு துளி சந்தேகம் கூட உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஆனால் அதை அடையிறதுக்கு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் பண்ணியாகணும், அதாவது இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி விஷயம்தான். நீங்கள் முயற்சி பண்ணி உங்களோட சோம்பேறி தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு இதற்காக நீங்கள் ஸ்டெப் எடுத்து பண்ணணும். இப்போது உங்களோட உள்மனம் ஆசை இருக்குல்ல, இப்போ நான் சொன்ன இந்த ஆசைகள், இலக்குகள் எதுவாக இருக்கட்டும், நீங்கள் என்னவா ஆக விரும்புகிறீங்களோ அது சரிங்களா, அந்த ஆசை உங்களோட உள் மனசில் இருக்கு. ஆனால் அதை நீங்கள் உதாசீனப்படுத்திட்டு உங்களோட அன்றாட வாழ்க்கை, அதாவது கடமைக்கு அப்படின்னு வாழ்வீங்க. அப்படி வாழும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்களோட உள் மனதுக்கும் ஒரு போராட்டம் வரும். அப்போ உங்களுக்கு குழப்பமான வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அதாவது கொஞ்சம் காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா வாழ்க்கை இது, போதுண்டா சாமின்ற மாதிரி ஒரு வெறுப்பு இருக்கும். உங்களோட உள் மனசுக்குள்ள ஒரு ஆசை, ஒரு இலக்கு, ஒரு கற்பனை எல்லாமே இருக்கும். ஆனால் வெளி வாழ்க்கை ஒன்று. இதை மாற்ற முடியுமா, நீங்கள் நினச்சா நிச்சயமாக மாற்ற முடியும். மனோ தத்துவ நிபுணர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனிதர்கள் தங்கள் உணர்வை பொறுத்து தங்கள் கற்பனை சக்தி மூலம் விரும்பும் விதமாக மாற முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம்தான். இதை எப்படி எந்த மாதிரி செய்யணும், இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட வரலாறு நிறைய பேருக்கு தெரியும். அவரோட வாழ்க்கை முறை பார்த்தீங்க அப்படின்னா முதல் பக்கமே அவரோட பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், நீங்கள் விரும்பும் விதமாக நிச்சயமாக மாற முடியும். இப்போ அதை எப்படின்னு பார்த்துடலாம். அடிக்கடி நீங்கள் விரும்பும் வகையில் உங்களை கற்பனை செஞ்சுக்கணும். அதாவது மிகப்பெரிய கோல் இருக்கும்ல, சின்ன சின்ன இலக்கெல்லாம் வேண்டாம், மிக பெருசாக அச்சீவ் பண்ணணும்ல. நீங்கள் ஏதோ கொஞ்சம் மிடில் கிளாஸில் இருக்கிறீங்க, ஆனால் கோடீஸ்வரம் ஆகணும்னு ஒரு ரேஞ்ச் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கும், ஐஏஎஸ் கனவு இருக்கும், டாக்டர் கனவு இருக்கும். இப்படி மிகப்பெரிய உங்களோட வாழ்க்கையில் எது மெயினோ அதை எடுத்து நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். உங்களோட மனதளவில் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். தோல்வி தான் அடைய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வருங்காலத்தில் கூட நீங்கள் தோல்வியை தான் சந்திப்பீங்க. இதுதான் சீர்தன்மை விதின்னு சொல்லப்படுது. அதாவது எண்ணம் ஒரு விதமாக செயல்பட்டு ஆனால் முடிவு வேறு விதமாக இருந்தால் எப்படி நீங்கள் நினச்சது நடக்கும், அப்போது எண்ணமோ உங்களோட முடிவுகளோ ஒன்றா செயல்பட ஆரம்பிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள்,
நீங்கள் வந்து ஒரு ஏழ்மையை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோடீஸ்வரர் ரேஞ்ச் என்ன, சும்மா நீங்கள் ஒரு சேவிங்ஸ் கூட பண்ண முடியாது. பணக்காரன ஆகணும் அப்படின்னா அந்த பணத்து மேல உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கணும், நல்ல எண்ணம் இருக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ற மனப்பான்மை இருக்கணும், பணக்காரர்களை பற்றி ஒரு நல்ல கண்ணோட்டம் இருக்கணும். யாராவது எப்படின்னா இருக்காங்க அது நமக்கு தேவை கிடையாது, ஆனா நம்ம கிட்ட பணம் வந்தா நம்ம இப்படிதான் இருப்போம் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த பணக்காரர் என்று அடைய முடியும். இதே போலதான் உங்களுக்கு என்ன இலக்கு இருக்கோ அது பிரகாரம் நீங்க வாழ தொடங்கணும். கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ப்ரெசன்ட் லைஃப்ல எப்படி இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கும். ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கும் போது அந்த வேலையை பாருங்க, ஏன்னா அதுதான் இப்ப நமக்கு அடிப்படையான ஒரு விஷயம், சரிங்களா? ஆனா கற்பனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, தூங்கும் போது கனவு காண முடியும். அப்போ எதையோ ஒரு கனவு கொண்டு வர்றதுக்கு பதிலா உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, ஒரு மிகப்பெரிய வீடு கட்டணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடை வந்து அப்படியே கற்பனை காட்சிக்குள்ள கொண்டு வந்து அதுல நீங்க எப்படியெல்லாம் வாழ விரும்புறீங்களோ அதை மாதிரி நீங்க வாழணும். ஒரு ஐஏஎஸ் ஆகணும்ன்ற வெறி உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல அந்த கிரீன் இங்க்ல சைன் பண்ற மாதிரி கற்பனையில நீங்க வாழணும். உங்களோட உள்மனம் எதுவா ஆகணும்னு ஆசைப்படுதோ அதுவாவே நிச்சயமா நீங்க மாறுவீங்க. அதே மாதிரி கற்பனைய பண்ணுங்க. இப்போ சந்திரமுகி படம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூம்குள்ள போகும்போது சந்திரமுகி படத்தை மாறினாங்க, அவங்க கற்பனை பண்ணாங்க, அதாவது அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அவங்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அப்படியே கற்பனை பண்ணாங்க, சந்திரமுகியாவே மாறிட்டாங்க. உண்மைதானே இது? இதே போலதான் நம்மளோட வாழ்க்கையும். நீங்க என்னவோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதே போல உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அது கூடவே நீங்க வாழணும். மிக பெரிய மனிதனா நீங்க கற்பனை செய்யுங்க. உங்க மனசாட்சிக்கு உங்களோட எண்ணம் வந்து இதுதான் எல்லை அப்படின்னு உங்களுக்கு தொல்ல கொடுக்காது, யாரும் உங்களை தொல்ல பண்ணவும் முடியாது. அதனால ஒரு லிமிட் இல்லாம இதுதான் என்னோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சுன்னா அது கூட உங்களோட கற்பனை உலகத்துல திருப்திகரமா நீங்க வாழ்ந்துகிட்டே இருங்க. உங்களோட மனதுக்குள்ள படம் பிடித்தபடி நீங்கள் மாறுவீர்கள் என்பதுதான் சீர்தன்மை விதி. நீங்க எது மனதுக்குள்ள அதிகப்படியா கற்பனை பண்ணி வாழ்றீங்களோ அதுதான் நிச்சயமா நடக்கும். அதை விட உங்களுக்கு கம்மியாவோ இல்ல அதை விட அதிகமாகவோ கிடைக்காது. எந்த அளவுக்கு பண்றீங்களோ நிச்சயமா உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கும். எனவே மிக பெரியதா என்னங்க, மிக பெரிய கோலா வச்சு நீங்க இதை அடைங்க. உங்களோட கற்பனை சக்தி எவ்வளவு பெருசு பாத்தீங்களா? நிச்சயமா நீங்கள் விரும்பியபடி மாறலாம். ஏன் அப்படின்னா உங்களோட எண்ணங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை கட்டுப்படுத்துது, உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்குது. உங்களோட கற்பனை சக்தியை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த கற்பனை சக்தி தான். இது மூலமா நிச்சயமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவா மாற முடியும், கண்டிப்பா மாற முடியும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு கற்பனையில நீங்க வாழ்ந்துட்டு இல்லாம, அதாவது நிறைய பேர் சீரியல் படம் இதெல்லாம் பார்ப்பீங்க, அந்த ஒரு உலகத்துல நீங்க வாழாம உங்களுக்கு என்னவா மாறணும்னு விருப்பம் இருக்கோ அது பிரகாரம் கற்பனை பண்ணுங்க, அது கூட வாழுங்க, அதை மனதளவுல படம் பிடிச்சு அது கூட நீங்க வாழுங்க. நிச்சயமா உங்களால நீங்க நினைச்சபடி மாற முடியும், நீங்கள் விரும்பியபடி மாறலாம். உங்களோட எதிர்காலத்தை சிறப்பா அமைச்சுக்குங்க, நீங்கள் விரும்பியபடி மாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.